தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட விளை பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் திமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதி மற்றும் தென்காசி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 10 வருவாய் கிராமங்களில் 1 லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மானாவரி நிலங்களில் உளுந்து, பாசி பயிறு, மக்காச்சோளம் போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டிருந்த நிலையில் அறுவடை செய்யும் நேரத்தில் கடந்த 1 மாதமாக பெய்த மழையால் அனைத்தும் வீணாகி 1 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. எனவே மாவட்ட ஆட்சியர் விவசாயிகளின் நலன் கருதி கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் துறை அதிகாரிகள் மூலம் ஆய்வு செய்து உளுந்து, பாசி பயிறு, மக்காச்சோளம் போன்ற பயிர்களுக்கு 1 ஏக்கருக்கு 20,000 நெற்கயிர்களுக்கு 30,000 1 ஏக்கருக்கு வழங்கிட வேண்டும் என திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் சிவபத்மநாதன் தலைமையில் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். சமீபத்தில் பெய்த தொடர் மழை காரணமாக தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட ஊத்துமலை வருவாய் கிராமம், அதேபோன்று கருவந்தா வருவாய் கிராமம், குறுக்கல்பட்டி, வன்னிக்கோனந்தல், அதேபோல் திருவேங்கடம், இளையரசனேந்தல், வீரசிகாமணி, சேந்தமரம் போன்ற பகுதிகளில் மானாவாரியாக விவசாயிகள் உளுந்து பயிரிட்டிருந்தார்கள். தற்போது பெய்த இந்த மழை 1 மாதத்திற்கு முன்பு பெய்திருந்தால் விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கிடைத்திருக்கும். ஆனால் மகசூல் கைக்கு கிடைக்கிற நிலையில் இந்த மழை தொடர்ந்து பெய்ததின் காரணமாக விவசாயிகள் பெரிதும் உளுந்து பயிரிட்ட விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகி அனைத்து விளைந்த உளுந்துகள் அனைத்தும் முளைத்து விட்டன. நேற்றைய தினம் கழகத்தினுடைய தலைவர் தளபதியார் அவர்கள் இந்த மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாய நிலங்களை எல்லாம் பார்வையிட சொன்னதின் அடிப்படையில் ஊத்துமலை பகுதிக்கு சென்று இந்த பலபத்ரராமபுரம், அண்ணாமலை புதூர், மறுக்காலங்குளம், தங்கம்மாள்புரம், அதேபோல் அமுதாபுரம், கங்கணாங்கிணறு இந்த பகுதியில் பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் உளுந்து பயிரிட்டிருக்கிறார்கள். அந்த பயிர்கள் அனைத்தும் முளைத்திருக்கிறது. அதனை நேரில் சென்று பார்வையிட்டு இன்றைய தினம் அந்த பகுதி விவசாயிகளோடு வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடத்தில் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகிறது மட்டுமல்லாமல் மன உளைச்சலுக்கும் ஆளாகி இருக்கிறார்கள். எனவே அந்த விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு, ஏதோ அரசு தரப்பில் இழப்பீடு கொடுக்கிறோம் என்று இல்லாமல் அவர்களுக்கு ஏக்கருக்கு 7 குவிண்டால் 8 குவிண்டால் வரை மானாவாரியில் உளுந்து கிடைக்கும். எனவே அந்த இழப்பீட்டை ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடுக்கு குறைவில்லாமல் கொடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சொல்லியிருக்கிறோம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும், நானும் நிறைய பகுதியில் போய் பார்த்தேன், உளுந்து பயிர் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது, எனவே உரிய இழப்பீடு கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அரசால் 3 அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் கடம்பூர் ராஜு, ராஜலட்சுமி ஆகிய 3 அமைச்சர்கள் இந்த விவசாயிகள் பாதிப்புக்குள்ளான விவசாய நிலங்கள் எல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணணும்னு தமிழக அரசு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த நிமிஷம் வர அந்த அமைச்சர்கள் 3 பேரும் எந்த மாவட்டத்திலையும் எந்த விவசாயிகளையும் சந்தித்ததாக செய்தி இல்லை. எனவே நாங்கள் போய் பார்த்துட்டு வந்திருக்கோம், உரிய இழப்பீடு வழங்க கேட்டிருக்கிறோம். அந்த இழப்பீடை வழங்கும்படி தமிழக அரசை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இன்னைக்கு தமிழக அரசு மத்தியில் கொண்டு வந்திருக்கிற வேளாண் சட்டங்களை ஆதரிக்கிற தமிழக அரசு, பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை கண்டுகொள்ளாத தமிழக அரசு, இன்றைக்கு ஆளுங்கட்சியிலே இருந்து கொண்டு எதிர்க்கட்சியை எதிர்த்து இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு ஏதோ கழகத்தினுடைய தலைவர், இளம் தலைவர், மாநில இளைஞரணியினுடைய செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ பேசிவிட்டார் என்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறவர்கள், இன்றைக்கு குருமூர்த்தி போன்றவர்கள், ஓபிஎஸ், ஜெயக்குமார் போன்றவர்களை ஆண்மையற்றவர்கள், ஆண்மை இல்லாதவர்கள் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அதேபோல அதிமுகவை சாக்கடை கட்சி என்றெல்லாம் சொல்லியிருக்கிற குருமூர்த்தியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ண வக்கில்லாத அதிமுகவினர்
இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சி தாங்காமல் இப்படி விவசாயிகளுக்காக பொதுமக்களுக்காக போராடுகிற திமுகவினருடைய நடவடிக்கையை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அவர்களுக்கு கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.